ஒரு இடம் என்பதிலே யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது. இங்கே இன்று மரியாதைக்குரிய சிவந்தி ஆதித்தர் அவர்களுடைய நினைவு நாள். அவரோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒன்று, இந்த பக்கம் எல்லாம் ஃபாலோவர்ஸே கிடையாது, எல்லாருமே லீடர்ஸ் தான் என்று. அதனால யார் பேச்சையும் யாரும் கேட்க மாட்டாங்கன்னு அடிக்கடி சொல்லுவார். ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு அவருடைய ஒரு கோட், மிக முக்கியமான ஒன்று, தி இம்பார்ட்டன்ட் திங் விச் டிஸ்டிங்விஷஸ் பிட்வீன் அ லீடர் அண்ட் அ ஃபாலோவர் இஸ் இனோவேஷன் என்று அவருடைய மிக முக்கியமான மேற்கோள் அது. அதனால் இங்கே இனவே புதிதாக ஒன்றை கண்டுபிடித்து புதிதாக ஒரு தொழிலை ஆர்வத்தோடு எடுத்து செய்வதற்கான இடம் தூத்துக்குடி. அது ஆர்வம் இருக்கக்கூடிய இன்று இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட பொழுதுதான் அமைச்சர் அவர்களுக்கும் எனக்கும் பல ஆச்சரியங்களும் காத்திருந்தது. இத்தனை ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் இங்கிருந்து நம் அருகிலேயே தயாரிக்கப்படுகிறது என்று நிறைய போர்ட் இருக்கிறதுனால ஏற்றுமதி என்பது மிக முக்கியமான ஒன்று. அதை சார்ந்த நமக்கு தெரிஞ்ச சீ ஃபுட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், பல விஷயங்களை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியும். ஆனாலும் நமக்கும் தெரியாமல் இன்னும் இத்தனை விஷயங்களை இங்கே தூத்துக்குடியிலிருந்து நான் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம் என்று புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாகவும் இது அமைந்திருக்கிறது. இன்று தூத்துக்குடி ஒரு வளர்ச்சி பெற்ற இத்தனை தொழிலதிபர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருப்பதற்கு காரணம் இங்கே அமைச்சராக இருக்கக்கூடிய கீதா ஜீவன் அவர்களுடைய தந்தையாரும் கீதா ஜீவன் அவர்களும் என்று சொன்னால் அது மிக இல்லை. ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய தொழில் முதல்வர் முனைவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தலைவர் கலைஞர் அவர்களிடம் வந்து உரிமையோடு சண்டையிட்டு அவர்களுக்கு என்னென்ன வாய்ப்பு வசதிகள் செய்து தர வேண்டுமோ அதை முனைப்போடு செய்து தந்திருக்கக்கூடிய ஒருவர் தான் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் பெரியசாமி அவர்கள். அதே போல கீதா ஜீவன் அவர்கள் தொகுதியிலே இப்பொழுது ஆட்சி பொறுப்பிலே இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நாம் நினைத்ததை வெகு சுலபமாக செய்ய முடியும். எதிர்கட்சியிலே இருந்த காலத்தில் கூட பல பேருக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மக்கள் பிரதிநிதியாக அவர் செயல்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட தூத்துக்குடியில் மழை வரக்கூடிய நேரத்தில் நீச்சல் அடித்து கொண்டு போய் கூட மக்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு மக்கள் பணியை செய்வதற்கு மற்றவர்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர். இங்கே தொழில் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதிலே மிக ஆர்வமும் முனைப்பும் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர். அதனால நிச்சயமாக இங்கே இப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் பல அறிவிப்புகளை, உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட 1 trillion இக்கானமியாக தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, இப்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பட்ஜெட்லேயே வந்து நமக்கான ஃபர்னிச்சர் பார்க் அறிவிக்கப்பட்டது. அதே போல டைடல் பார்க் தூத்துக்குடியிலே உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. சிப்காட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இங்கே தொழில்துறை அமைச்சர் வந்திருந்த போது சிப்காட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து தருவேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார். அதனால இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து இங்கே தொழில் முனைவோர் இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்கான தி ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். நிறைய பேர் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ன்னு சொல்றாங்க, ஆனா உண்மையான ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸை இங்கே நிச்சயமாக நம்முடைய ஆட்சியிலே உருவாக்கி காட்டுவோம் என்ற அந்த உறுதியை உங்களுக்கு நான் இங்கே வழங்க விரும்புகிறேன். கிட்டத்தட்ட
41,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான எம்ஓயு சைன் பண்ணப்பட்டிருக்கு முதலமைச்சர் அவர்களால். இப்படி ஒவ்வொரு துறையிலும் பல சாதனைகளை, பல முன்னேற்றங்களை தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்திற்கான வளர்ச்சிக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற முனைப்போடு இந்த ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுவும் தூத்துக்குடியில் மறுபடியும் இங்கே ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ஒவ்வொருவரும் தொழில் தொடங்க வேண்டும், தான் தன்னை ஒரு தொழில் அதிபராக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அந்த கனவோடு தான் ஒரு சாதாரண கடையில வேலை செய்யற ஒரு இளைஞனோ இளப்பெண்ணோ கூட அந்த கனவோடு தான் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக அதற்கு உறுதுணையான ஒரு ஆட்சியாக, அதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆட்சி உங்களோடு நின்று உறுதுணையாக நிற்கும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இங்கே பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னார்கள். ஒரு போர்ட், ஏர்போர்ட், சென்னைக்கு அடுத்து நம்ம தான் சொல்லலாம், போர்ட்டு, ஏர்போர்ட்டு, ரயில்வே ஃபெசிலிட்டிஸ், ரோடு, டிரான்ஸ்போர்ட், இது அத்தனையும் சென்னைக்கு அடுத்து தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு இடம் தூத்துக்குடி தான். தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவில் 3வது இடத்துல இருக்க எக்ஸ்போர்ட்ஸில், அதை முதலிடத்திற்கு நிச்சயமாக விரைவிலே நாம் கொண்டு வர வேண்டும். அதுதான் நம்முடைய எண்ணமாக, அதுதான் இந்த ஆட்சியின் எண்ணமாக, பாதையாக இருக்கும். அது தூத்துக்குடி மிக ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பெற வேண்டும். மொரிங்கா எக்ஸ்போர்ட்ஸ்க்கு அதற்கான ஜோனாக இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஃபர்னிச்சர் பார்க், அதற்கான ஒரு விரைவிலே அது தொடங்கப்படும் என்ற அறிவிப்பும் தரப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு விதங்களிலே இங்கே இருக்கக்கூடிய, ஏன்னா அக்ரி எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபுட்பாக் வந்து இங்கே பேசும்பொழுது ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. ஃபுட்பாக் முன்னாடி இருந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இப்பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடிய தளபதி அவர்கள் அப்பொழுது துணை முதலமைச்சராக வந்து அதை துவங்கி வைத்திருக்கிறார்கள். அது கிடப்பில் போடப்பட்டிருந்தது தவிர மறுபடியும் நம்முடைய ஆட்சியிலே மீண்டும் அந்த ஃபுட்பாக் செயல்படுத்தப்படும் என்ற அந்த உறுதியையும் உங்களுக்கு நான் அளிக்கிறேன். உங்களை எல்லாம் இங்கே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததற்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் ஆல் ஆஃப் அஸ். வி வில் மேக் ஷுர் தட் தூத்துக்குடி பிகம்ஸ் அ மாடல் டிஸ்ட்ரிக்ட் ஃபார் தி என்டையர் நேஷன் அண்ட் மேக் இன் இந்தியா, மேக் இன் தமிழ்நாடு, மேக் இன் தூத்துக்குடி என்பதையும் நாம் நிலைநிறுத்தி காட்டுவோம். நன்றி.